பரிசுத்த நாமத்திற்கு என்றும் மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தில் அது அவை ஏழுலேருந்து 7, 8, 9, 10 எவ்வளீர் வந்து மாற்றினார் எங்களுடைய தலைப்பில் நீர் என்னை மறைத்து நீர் பேசும்படி இயேசுவே பேசும்படி எந்த எதிர்கோ காட்ட ஆழ்த்து. இப்போது யோவான் எழுந்த சுவிசேஷம் 2:7 இயேசு வேலைக்காரர் நோக்கி ஆடுகளே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்களை கரைப்பினார்கள். அவர்களை நோக்கி இப்போது கொண்டு அந்தீர்கள் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த ராட்சசி எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட தேலிகரு தெரிந்தது என்று பந்தி விசாரணைக்கு தெரியாததினால் அவன் ராட்சசம் மாறுந்த தண்ணீரை திரும்பி வரும்போது அளவனாக எந்த மசனும் அல்ல ஆசைப்படுத்தி தன் திருத்தாட்டம் கொண்டு அதை கொடுப்பான். நீரோ செத்தை இதுவரையும் வகிக்கின்றான். இவன் ஏற்றிருந்த போதுதான் அற்புதத்தை சாலியாக காணாவிலே செய்தார். மைத்திசன் மாற்றினார் என்ற தலைப்பிலே ஆவியானவர் யோவான் 2:7, 8, 9 பேசுவார். மாற்றினார் காணாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசம் மாற்றினார். காணாவூர் கல்யாண தண்ணீரை ரசம் மாற்றினார். அப்போ காணாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக மாற்றினார். ஆனால் இந்த நாட்களிலேயே காணாவூர் எத்தனையோ கல்யாணம் நடக்குது. 7 கண்டத்திலும் திரும்ப நடக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை அவர் திரும்ப நடந்த மகளுடைய வாழ்க்கை மாறப்படலை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தண்ணீரை திராசரகம் மாற்றினார். அப்போ தண்ணீரை திராசம் மாற்றினவர் திருமணம் வந்திருக்கக்கூடிய மணமகள் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். அப்போ அங்கே அதுக்கு நாம் செய்யணும் என்றால் தேவை என்ன சொல்கிறாரோ செய்யணும். அது எந்த மகன் மகள்னாலும் அவர் மாற்றுகிறவர். அவருக்கு அது லேசான காரியம். ஒருவேளை நமக்கு அது இந்த மகன் மாற்றப்படலை இந்த மகள் மாற்றப்படலை என்று நம்ம பலர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் சொல்கிறவங்கள எத்தனை மருந்து சொன்னாலும் எத்தனை மருந்து சொன்னாலும் ஊழியக்காரர் சொன்னாலும் ஊழியக்கார சொன்னாலும் அது எடுபடாது. நாம் சொல்ல வேண்டிய ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட சொல்லணும் நான் மகன் மாற்றப்படணும், நான் மகள் மாற்றப்படணும், என் தாய் மாற்றப்பட வேண்டும், என் தாப்பனார் மாற்றப்பட வேண்டும், என் தொழில் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லணும். யாற்ற உண்டாதமான பாஷமான அதிகமான அதிகார பற்றியா அவர்கிட்ட சொல்லாதபடியே நம்ம உலகம் முழுமை சொல்ல மாட்டால் நிச்சயமாக நமக்கு ரிப்ளை கிடைக்காது. சொல்லக்கூடிய ஒருவர் அவர்தான் அந்த வானத்தையும் பூமியும் காற்றையும் கடலையும் அகல சிறுவால் உருவாக்குற தேவன். உள்ள பார்த்தேன் நான் காலவருக்கு எல்லாம் தண்ணீர் தர மாட்டினார். அப்போ உன் கலவரை மாற்ற மாட்டாரா? அவன் மனைவியை மாற்ற மாட்டாரா? உன் மகனை மாற்ற மாட்டாரா? மகளை மாற்ற மாட்டாரா? உன் தாயை மாற்றுவார். நம்ம என்ன செய்கிறோம்? உங்களுடைய குறைகளை உலகம்னு சொல்லிடுவோம். அப்போ மாற்றப்படவில்லை. சொல்லக்கூடிய ஒருவேறு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துதான் மாற்ற முடியும். தவிர ஒரு ஊழியக்காரர் மாற்ற முடியாது, விசுவாசி மாற்ற முடியாது, இல்லைன்னா உறவினர் மாற்ற முடியாது, ஒருவருமே மாற்ற முடியாது. கபாஷமான பசியா அவர் மாற்றுவார். மாற்றினார் தலைப்பு கொடுத்த இதுக்கு தான் அறிவா இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்திலிருந்து ஒன்று பார்த்துட்டு இருங்க. நன்மைதான். அப்போ யார்கிட்ட சொல்லணும்? உன்னை உருவாக்குற தேவன், உன் கணவரை உருவாக்குற தேவன், உன் தாயை உருவாக்குற தேவன், தேவனாகிற தேவன், மகளை அவர்கிட்ட சொல்லணும். தெல்லாதபடி நீ உலகமே சொல்வேன்னால் அவன் என்ன பிசாசு சிரிப்பான் தெரிவிப்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவே எனக்கு இந்த திருமணத்தை நீர் நடத்தி தந்தீர், இந்த மணமகளை தந்தீர், மணமகள் தந்தீர், நீர் மாற்ற முடியும். நான் இதுவரையும் எல்லார்ட்டும் சொல்லி நான் வெக்கப்பட்டுதான் போயிருக்கிறேன். யார்கிட்ட சொல்லணுமே நான் சொல்லாமல் போயிட்டேன். என்னை மன்னியும், என் தவறலை உணர்ந்து நான்
வாழ்ந்து திரும்புகிறேன். யார்கிட்ட சொல்லணும்னா இயேசுகிட்ட தான் சொல்லணும். யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னாலும் தெரிஞ்சு தெரியாமல் கூட சொல்லியன்னா ஏழு கடந்து போயிடும், போய் உங்களை கேவலப்படுத்துவாங்க. எல்லா மனிதன் அப்படி தான், மனுஷன் அப்படி தான், எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் சித்து நல்ல என்று கண்டார், கண்டார். ஆனால் மனிதனை உருவாக்குறதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாரா? அது மனிதனாக இருந்தாலும் சரி மனுஷன் கூட மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் ஒரு மனுடைய இரிய மனது மகாக்கடி உள்ளது, திருக்கு உள்ளது அறியது. சில இடங்களில் சில கள்ளிகள் வளர்ந்து இருக்கும், அப்படியே வளைஞ்சி 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 இருக்கும். சில மரங்கள் கூட வளைஞ்சி 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 இருக்கும், அதை கூட சரி பண்ணலாம். அதான் மனுடைய இதயம் இருக்குங்களா, மகா கெடுலன்னு சொல்லலை, மகா கெடு உள்ளதும் திருக்குள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதுதான் அவர் சொன்னார், உடைய மாற வேண்டும் என்றால் நாம் யார்கிட்ட சொல்லணும்? இயேசுவிட சொல்லணும். உலகத்தில் ஒரு மனிதன் சொல்லக்கூடாது என்ன சொன்னால் நிச்சயமாக மாற மாட்டாங்க. இயேசுவர் தான் மாற்றுக்கிறார். ஊழியர்கள் சொன்னால் மாற்ற முடியாது, அவன் மனிதன் தான், அவன் அந்த ஊழியர்கள் மறுச்சிடான், விஷம் மறுச்சிடான். அவங்க இதயமானது அவங்கள இதயமும் உத்தமாக இருக்குமா பச நமக்கு தெரியாது, கத்து அறிவார். ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியை காங்காவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை ராசம் மாற்றினார்னு சொன்னால் அது ஒரு பொருள் இருக்கு. என்றால் அவருடைய குறைவு என்று சொன்னாங்க, அந்த குறைவை யாருமே நிறைவேற்றும். கவா சமாதி கவா சங்கரபாதி கரபாதி கரபதியா தேச ஒருவர் தான் மாற்ற முடியும். இதை விட்டுட்டு இந்த உலகம் முழுவதும் சொன்னால் கூட நிச்சயமாக மாற்றம் வராது, அது மாறாது. இன்று இந்த நிகழ்ச்சியை ஏழு கண்டு பார்க்குற சகுந்த சகோதரே, திருமண நாளில் சந்தோஷமாக திருமணம் நடக்குது, நல்லே தான். நிறைய நகை போட்டு நல்ல பட்டுப்படவெல்லாம் கட்டி நிறைய பூவெல்லாம் சுட்டி எந்த ஆலயத்தில் ஆள் போய் இங்கே திருமணம் நடக்குது. அங்கே வாக்குத்தான் கொடுக்குறீங்க, என்ன வாக்குத்தான் ஏசப்பாட்டை கொடுக்குறீங்க, கணவரும் கொடுக்குறீங்க மனைவியும் கொடுக்குறீங்க. ஆனால் அது யாராவது அந்த வாக்குத்தம் எங்கே போகுது? பலோத்து விளையாட்டுது திருமணம் முடிஞ்சு ஆலயத்து விட்டுன்னு மறந்து தெரியும், மறந்து தெரியும். நாம் என்ன சொல்கிறோன்னா என் கணவர்கிட்ட என்ன குறை இருக்குது அதை கண்டுபிடிக்கிறோம், மனைவிட்ட என்ன குறை இருக்குது கண்டுபிடிக்கிறோம். அது சரியல்ல. நீ சொல்ல வேண்டிய ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா என்னோடய ஊழிய அனுபவத்தில் 40 வருஷம் ஊழியத்தில் நான் கடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரியும். அநேக மேடுகள், அநேக பள்ளங்கள், அநேக குறைகள், குற்றங்கள் நடந்தது உண்டு. எல்லாவற்றிலும் இயேசு என்னோடு இருந்து என்றால் என் குறைவை நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். எப்போது குறை வந்தாலும் அவர்கிட்ட சொல்வேன், இதை நிறைவாக்க சொல்வேன். அவருக்கு தான் நிறைவாக்க முடியுமே. எல்லா உள்ளிருக்கிறனா நான் முடிஞ்சு போச்சு, இதோட தீர்ந்து போச்சு, ஒன்றும் நடக்காது அகனே, அது நடக்காது, ஏமாந்து போகாத. மனிதன் தானே, ஊழியக்காரன் மனுஷன் தான், அப்போதும் மனுஷன் தான், திருக்கரச மனுஷன் தானே, அவரும் ஆயின் பார்த்து நடக்காது. ஏசு என்ன சொன்னார்? சை கவா தீக்ஷா சபார தீக்கமானியா தீக்கமான அறியா பண்ணியன்னா இந்து கண்ட எத்தனை என்றுமே காண்பதில் கபா சங்கரபாதி கரபதியா. அப்போஸ்தலன் பவுலை நீங்கள் பார்த்தீங்களா, அவன் மிகவும் விசுவாசிகளுக்குரமாக அதிகமான கொடுமை செய்தவன். அப்போ அவன் கொடுமை செய்தான், ஏந்தா அந்த கண்ட சீசுகளே பயந்தார்கள் வேதம் சொல்கிறது. அவன் எத்தனை மக்கள் இவன் செய்த கொடுமும் கொடுமை, ஏந்தா விசுவாசிகளை சிறையில் கொண்டு போடுறது, அங்கே காத்திருந்ததெல்லாம் தெரியும். அவன் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? ஆண்டவரே இந்த சவுல சந்தியும், இந்த சவுல சந்தியும், இந்த சத்தம் தான் அவள் தாமஸுக்கு போகிற வழியில் பாவலாக மாற்றியது. என்னன்னா இவன் செய்த தவறுகள் எல்லாம் மறக்க முடியாதபடி எங்கே சொன்னாங்க? ஏச பாட சொன்னாங்க. உடனே அவர் தாமஸுக்கு போகிற பிரயாணத்தை ஏற்படுத்தினா அவர் தான்
அது போகிற வழியில் ஒரு ஒளியை விசுவச்சு அவர் தான் தந்தைத்து அந்த கீழே விளைச்சது அவர் தான். அதா போகிறான் கேட்குறான், அண்ணதே நீர் யாருங்கிறான். உடனே அவர் பேசுகிறார், என்னை துன்பப்படுத்த இயேசு தானே கேட்குறான். நீ சொல்கிறார், அப்போ யார்கிட்ட சொல்லணும், அவனுடைய எல்லா எந்த குற்றங்கள் குறைகள் தவறுகள் அவன் எந்த எத்தனையோ ஜனங்கள் கொண்டு சிறைச்சாலை கொண்டு போட்டது எதா தெரியும் எல்லாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவனுடைய சிரமம் சொன்னாங்க. உடனே அதுதான் அந்த அந்த சவுலை தான் கர்த்தர் பவுலாக மாற்றினார். அவர் சொன்னதுனால தான் அங்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது. அதே போல் தான் காண ஒரு கல்யாண இடத்துல தாசம் குறைப்பட்டது. யார்கிட்ட சொன்னாங்க, இயேசுவிட்ட சொன்னாங்க, மரியாதை சொல்லி சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறார், செய், நீ செய் பை காட். அவர் என்ன சொல்ற செய்யுமா, இயேசு என்ன சொல்கிற செய், தீர்க்க சொன்னான் செய்ய சொல்லலை, அப்போதை சொன்ன செய்யலை, விசுவாசம் செய்ய சொல்லலை, இயேசு என்ன சொல்கிற செய். அதான் அருமையான தேவை தன்மை. ஏதா நிறைய பேர் மனிதன் தானம்மா, அப்போஸ்தலரும் மனுஷன்தான், தீர்க்கதரிசியும் மனுஷன்தான், போதகரும் மனுஷன்தான், துதியும் மனுஷன்தானா. அவங்க இருந்த மகா கடவுளும் தெருக்குள்ளமாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் மனுஷன் மாறுறான் சொல்ல முடியாது. அதுதான் அவர் சொன்னார், எல்லாவுடைய சிஸ்டன் நல்லது நல்லது கேட்டார். அவன் மனிதனை உருவாக்குன மனுஷாக போட்டாரா அப்படி வேறு சொல்லுங்க, நான் சொல்லலை. ஆலா இன்று ஏழு கடவுள் பார்க்குறீங்க நல்லது. ஆனால் பொருள் என்னென்றால், ஒரு மாற்றம் வர வேண்டுமென்றால், நீ கல்வார் சிலுவிலே உனக்காக உனக்காக உன் குடும்பத்திற்காக உலக மக்கள் ஏழ்மைக்காக தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த இரத்தத்தின்றி நீட்ட இயேசுட சொல்லு. யாரா போஸ்ட சொன்னால் நடக்காது, தீர்க்கதரிசி சொன்னால் நடக்காது, விசுவாசிகள் சொன்னால் நடக்காது, உங்கள் குரான சொன்னால் நடக்காது. இயேசு ஒருவர் தான் மாற்ற முடியும். மை ஜீஸ் மை தி காட். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, சந்தோஷம். பொதுவாக இந்த ஊழியத்துக்காக ஒரு நாள் 56 காலை 5:10 வரை சதி ஜபன் இருக்குது. யாவதையும் அழைக்கிறோம், சதிகள் உபாசம் அழைக்கிறோம். உங்களுக்கு இந்த வார்த்தை நீதியாகவே உள்ளத்தை தொட்டம் தொட்டா சதியோடைய ஊழியத்தை காணிக்க அனுப்பிங்க. கர்த்தராமி உங்களை ஆசைப்பார். ஆமே 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 ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும். அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.